அது பாஸ் பண்ணியது வந்து பார்ட் 169 11th ஸ்டாண்டர்ட் மேத் பார்த்துக்கோங்க ஜெனரல் மேத் இதுல எக்ஸசைஸ் 5.3 தொடர்ந்து மற்றும் தொடர்ந்து முறைகள் மற்றும் தொடர்ந்து சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ் இது வந்து கொஸ்டின் நம்பர் 2 இது கொடுத்தது 1 cube by 1, 1 cube plus 2 cube by 1 plus 3 இந்த மாதிரி இந்த தொடர்ல 17 உறுப்பில் கூடுதல் காண்க 17 உறுப்புகளில் கூடுதல் காண்க இப்போ இது வந்து நமக்கு nth term வந்து கண்டுபிடிக்கணும் இதனுடைய nth term இதனுடைய nth term வந்து cn எடுத்துக்கணும் nth term we are going to find n உறுப்பு அப்படிங்கிறப்போ இது அப்படியே இருக்கும் 1 cube, 2 cube, 3 cube etcetera plus n cube so nth term வந்து லாஸ்ட் நமக்கு n cube போட்டு இங்கே என்ன வரும் by 1 plus 3 plus 5 etcetera plus last இது எல்லாமே வந்து ஆர் நம்பர் இல்லையா ஆர் நம்பர் தான் ஒற்றை எண்கள் ஒற்றை எண்கள் அது ஜென்ரலா எப்படி இருக்கும் 2n-1 ஒற்றை எண்களுடைய ஜென்ரலா பொதுவான உறுப்பு வந்து 2n-1 ஏன் அப்படின்னா என்னுக்கு 1 போட்டீங்கன்னா 2-1 1 என்னுக்கு 2 அப்படின்னு போட்டோம்னா 2 4-1 3 என்னுக்கு 3 அப்படின்னு போட்டீங்கன்னா 6 6-1 5 ஸோ 2n அப்படிங்கிறது இரட்டை எண் 2n-1 அப்படிங்கிறது ஒற்றை எண் ஸோ ஆர் நம்பர் வரப்போ இது அறிவிச்சு 2n-1 இப்போ இது நமக்கு சம் ஆஃப் க்யூப் நம்பர் நமக்கு தெரியும் இல்லையா கூடுதல் we are using the formula n square அப்போ இத எக்ஸ்பாண்ட் பண்ணா n into n plus 2 இது n square whole square by 4 2 square னு வரும் 4 by அதுக்கெல்லாம் கீழே என்ன இருக்கு ஒரு n square இருக்கு அப்போ இப்போ இது இது கேன்சல் ஆயிடுச்சு we are getting n plus 1 by 2 whole square by 4 இது எக்ஸ்பாண்ட் பண்ணா you are getting n square plus 2n plus 1 இது அப்படியே இருக்கு இது வந்து நமக்கு நம்ம அதுக்கு வந்து சமேஷன் கண்டுபிடிக்கிறப்போ கண்டிப்பாக வி ஆர் யூசிங் சிக்மா சிக்மாவோட வேல்யூ 1 n வரைக்கும் நமக்கு வரும் ஒவ்வொரு இதாக நம்ம சர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இது ஈக்குவல் டு சிக்மா கே ஈக்குவல் டு 1 to n சிகே ஈக்குவல் சிகே இஸ் 1/4 தென் கே ஸ்கொயர் பிளஸ் 2n பிளஸ் 1 அப்போ நம்ம அந்த சிக்மா வந்து உள்ள எடுத்துட்டு போகலாம் இந்த 1/4 வெளியே எடுத்துல ஸோ சிக்மா கே ஈக்குவல் டு 1 to n கே ஸ்கொயர் பிளஸ் இந்த 2 வந்து வெளியே எடுத்துல எப்பவுமே நம்பர் வந்து நம்ம வெளியே எடுத்துருவோம் ஸோ கே ஈக்குவல் டு 1 to n அண்ட் தென் 2k 2 தான் எழுதிட்டு இல்லையா 2k பிளஸ் சிக்மா கே ஈக்குவல் டு 1 to n 1 ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 1/4 தென் இந்த கே இப்போ என்னோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணேன் இப்போ சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும் நமக்கு சம் ஆஃப் ஸ்கொயர் நம்பர் இல்லையா என் உறுப்பு என் வர்க்கங்களின் கூடுதல் ஸோ வர்க்கங்களின் கூடுதல் அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன வரும் 1 square, 2 square எக்ஸெட்ரா பிளஸ் என் ஸ்கொயர் தென் பிளஸ் இங்கே 2 இது இந்த 1, 2, 3 லாஸ்ட் n வரைக்கும் சப்ஸ்டிட் பண்ணுவது அப்போ நமக்கு இங்கே என்ன வரும் 1 plus 2 plus 3 plus எக்ஸெட்ரா பிளஸ் n ஜஸ்ட் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறது கேக்கு ஃபர்ஸ்ட் 1 தென் 2 3 லாஸ்ட் என்ன இருக்கு என்ன போடுறோம் திஸ் இஸ் நத்திங் பட் n பிகாஸ் இங்கே 1 வந்து நம்ம n டைம்ஸ் எழுதுறோம் இப்போ வாட் இஸ் 1 plus 1 1 plus 1 is 2
அப்போ இங்க எவ்வளவு பேர் சொல்றோம் டூ டைம்ஸ் ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு த்ரீ தட் மீன்ஸ் ஒன் இன்டு த்ரீ அப்படின்னு அர்த்தம் இல்லையா த்ரீ டைம்ஸ் சொல்றோம் ஸோ சிம்லர்லி ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் எக்ஸட்ரா ஒன் அப் டு பவுண்ட் டைம்ஸ் என் டைம் சொல்றோம் ஸோ தட் இஸ் ஆன்சர் இஸ் எஸ் டூ டைம்ஸ் சொல்லுனா டூ த்ரீ டைம்ஸ் மீன்ஸ் த்ரீ ஃபோர் டைம்ஸ் மீன்ஸ் ஃபோர் ஸோ என் டைம்ஸ் அப்படின்னா என் அப்படின்னு ஸோ கேர் ஒன் பை ஃபோர் இது வந்து நம்ம ஃபார்மா நமக்கு தெரியும் என் இன்ட்டு என் பிளஸ் ஒன் இன்ட்டு டூ என் பிளஸ் ஒன் த ஹோல் பை த்ரீ இதுக்கு அதுதான் இருக்கு இதுக்கு நம்ம ஃபார்மா என் இன்ட்டு என் பிளஸ் ஒன் பை டூ இந்த லாஸ்டில் என் இருக்கு இல்லையா இந்த ஃபோர் ஒன் பை ஃபோர் வந்து டோட்டலாகவே நமக்கு காமனாக இருக்கக்கூடியது என் என்னன்னா 2n³ + 1² = 2n³ + 2n. அப்புறம் அதுவும் இல்லாமல் இந்த எல்சியம் எடுக்கிறப்ப நீங்கள் சிக்ஸ் எங்கே வரும் இங்கே வரும் 2n³ + n. அப்புறம் அதுவும் இல்லாமல் இந்த எல்சியம் எடுக்கிறப்ப நீங்கள் சிக்ஸ் எங்கே வரும் இங்கே வரும் 12n. இந்த இங்கே வர சிக்ஸ் வந்து நம்ம எழுதி எடுத்துக்கலாம் இந்த 4 × 6 அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ இது இஸ் ஈக்குவல் டு 1 பை 24 2n³ + 2n² 3n² இந்த சமத்தை நம்ம யூஸ் பண்ண வேண்டியது அந்த சிக்மா கொண்டு வர வேண்டிய இந்த n² இந்த 2n + 1 இருக்கிறப்போ சொல்லிருக்கோம் கன்ஃபியூஸ் ஆயிடும் அந்த சிக்மா அப்படிங்கிற எடுத்தோம்னா மட்டும்தான் அந்த சம் வந்து நமக்கு ஈஸியா இருக்கும் தேங்க்யூ